ஆதி அழகு தமிழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சமையல். என்ன சமையல்னா, பூரியும் பூரி கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறது அப்படின்னு. முதல்ல நம்ம பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூரி கிழங்கு செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்ல தரமான மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும், அப்படினா தான் இந்த பூரி கிழங்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததை அதை ஆறின உடனே அதுக்கு தோலை உரித்து அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை ஒரு தட்டில் வச்சு தனியாக அங்கே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 பல்லாரி எடுத்து அதை நீள வாக்கில் மெல்லுசாக சீவி வச்சுக்கோங்க. அப்போ உருளைக்கிழங்கும் வச்சுருக்கோம், பல்லாரி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு என்னென்ன தேவை, மல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மல்லி இலையை பொடி பொடியாக வெட்டி ஒரு இதில் வச்சுக்கோங்க. தனியாக எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டு அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, நம்ம தாளிக்கும் போது பயன்படும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து தேவைக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பெல்லாம் அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க கொஞ்சம். மஞ்சள் பொடி வந்து கலருக்காக, நாங்கள் வந்து வீட்டில் தயாரித்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அதில் ரொம்ப ரசாயனம் கலந்துருக்காது. மிளகாய் 3 கீறி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து சதைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த தோல் உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் இது எடுத்துக்கலாம், இல்லைன்னா உருட்டு உளுந்தும் எடுத்துக்கலாம், தோல் இல்லாதது. இது எல்லாம் தான் ஊறிக்கிழங்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நான் தேங்காய் ஊற்றியிருக்கேன். எங்கள் பகுதியில் வந்து தேங்காய் நிறைய விளையிறனால நாங்கள் பொதுவாக தேங்காய் தான் பயன்படுத்துவோம், அதான் எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். அந்த எண்ணெயில் கடுகு போட்டு அது வெடித்த உடனே உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடணும், போட்டு தாளிக்கணும். அதுக்கு பிறகு இந்த பல்லாரி வெங்காயத்தை அதில் போட்டு லேசாக கிளறணும். இந்த வெங்காயம் வந்து லேசாக வதக்கணும். இந்த வெங்காயத்துக்கூட அந்த நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாயை போடணும். மிளகாய் வந்து அவரோர் காரத்துக்கு தகுந்தவாறு பயன்படுத்திக்கோங்க. அதிக காரம் வேணுங்கிறவங்க கூட ஒரு மிளகாய் போட்டுக்கலாம், காரம் வேண்டாங்கிறவங்க ஒன்றும் குறைச்சிக்கலாம். மிளகாய் வந்து பொடி பொடியாக வெட்டி போடக்கூடாது, போட்டால் அந்த ரொம்ப அதிக காரமாக இருக்கும். அதாவது மிளகாய் வந்து இப்படி நீளவாக்கில் கீறி போட்டோம்னா அந்த விதையெல்லாம் வெளியே வராது, காரமும் மிதமாக இருக்கும். இனி இதில் கொஞ்சம் உப்பு போடணும். எதுக்குன்னா வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டால் அழகாக வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். இது கூட சதைச்சி வச்சா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இதுக்கு பிறகு அந்த உருளைக்கிழங்கை நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் சேர்க்கணும், அப்படின்னா தான் அந்த பூரி கிழங்கு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம கலருக்கு ஏற்றபடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடணும். மஞ்சள் பொடி வந்து சிலர் அதிகமாக மஞ்சள் கலராக இருக்கணும்னு நினைப்பாங்க, சிலர் லேசாக போதும்னு நினைப்பாங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த வாரம் இந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இனி வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு, தண்ணி தேவைக்கு கூட கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டு இதை மூடி போட்டு வேக விடணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அதை திறந்து என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் இதில் 1-2 கிழங்கு வந்து பெருசு பெருசாக கிடக்கு. இந்த கிழங்கு வந்து நம்ம சாப்பிடும்போது நிறைய பேர் இப்படி கிழங்கு கிடக்கிற பிடிக்காது, அதை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, அப்படி தூக்கி தூக்கி தனியாக வச்சுருவாங்க. அதனால் இதை என்ன செய்யணும், ஒரு பருப்பு கிடைக்கிற மத்தை வச்சு நல்லா அப்படியே இது பண்ணிக்கணும், அமுக்கி விட்டணும். விட்டோம்னா இது நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சு இந்த வெங்காயமும் இதுவும் சேர்ந்து மிளகாய் எல்லாமே சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வந்து ஒரு ருசியை கொடுக்கும் இந்த பூரி கிழங்குக்கு. இப்போ பாருங்கள் கிழங்கு துண்டுகள்லாம் ரொம்ப இல்லை, எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்படியே அழகாக வந்து வந்தாச்சு. இனி இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி தான் அந்த மல்லித்தழை போடணும். இப்போ பூரி கிழங்கு ரெடி. இனி வந்து பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். பூரிக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து கோதுமை மாவு தான் பயன்படுத்துவோம், மைதா இப்போ பயன்படுத்துகிறதில்ல. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வந்து தண்ணியும் விட்டு வேறு எதுவும் சேர்க்கலை, வேறு சாஃப்ட்னஸ்க்காக தயிரோ எண்ணெய் எதுவுமே போடல, அப்படி மென்மையாக பசைஞ்சு வச்சுருக்கோம். மென்மையாக பசைஞ்சாலே உப்பெல்லாம் அழகாக வரும். அதை உருட்டி வச்சு இனி இந்த உருண்டைகளை எடுத்து ஒரு பூரி கட்டையில் வச்சு அப்படி இப்படி ஒரு தேய்ப்பு தேய்ச்சிட்டு அதை மரம் திருப்பி போட்டு ஒரு நைஸாக ஒரு தேய்ப்பு, ரொம்ப மென்மையாக தேய்ச்சாலே போதும், நல்ல பூரி அழகாக வரும்.
தேய்ச்சி இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அப்படியே தனியாக வச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கப்பிறகு வாணலியில் ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெய் தேவைக்கு விட்டு அதில் இந்த பூரியை எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடான பிறகு இந்த பூரியை அதுக்குள்ளே முங்குற மாதிரி போடணும். மேலாப்பில் போடாமல் எண்ணெய்க்குள்ளே முங்குற மாதிரி போட்டதுமே அது பொவ்வி வரும், பொவ்வெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அதை லேசாக திருப்பி போடணும். பூரி வந்து ரொம்ப கரிஞ்சிரவும் கூடாது, இப்படி ப்ரௌன் லைட் ப்ரௌனாக வரணும். ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடியும் எடுக்கக்கூடாது, உடனே எடுத்து அது வந்து அந்த சுவையை குறைக்கும். இப்போ பாருங்கள் நல்ல உப்பலான பூரியாக வந்திருக்கு, பூரியெல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்கள் நல்ல உப்பி வந்திருக்கு. இதை வந்து பூரி வந்து நம்ம எப்போவுமே இனி பரிமாறலாம். இதை கிளங்கோட வச்சு பூரி பரிமாறும்போது எப்போவுமே நம்ம சுட சுட பரிமாறுறது தான் நல்லது. ஏன்னா பூரி வந்து ஆறிட்டுன்னா அதுக்கு சுவை கொஞ்சம் குறையும், இன்னொன்று சப்பியும் போயிடும். அந்த உப்பெல்லாம் இருக்கா, உப்பெல்லாம் வச்சு சாப்பிட்றது தான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் பூரி வச்சாச்சு, இனி அந்த கிழங்கையும் அதில் விட்டு சாப்பிடலாம். தயிர் பச்சடி வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம், ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வெறும் இந்த கிழங்கு இருந்தாலே அழகாக சாப்பிடலாம். நீங்களும் ஒரு முறை இந்த பூரியும் கிழங்கும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும்.